வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தொடர்ந்து அனுப்புங்கள். பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடக்கம். பேரிடர் மேலாண்மை திருத்த சட்ட மசோதா உட்பட 6 புதிய மசோதாக்களை அறிமுகப்படுத்த திட்டம். மைக்ரோசாப்ட் இயங்குதளம் உலகம் முழுவதும் முடக்கம். விமானம் வங்கி சேவைகள் பாதிப்பு. வங்கி மற்றும் இதர நிதி சேவை வழங்குநர்கள் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதன் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடியும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. விளையாட்டுத்துறையில் இந்தியாவை வல்லரசாக்க திறன் மேம்பாடு மிகவும் அவசியம். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். அம்மா உணவகங்கள் தொடர்ந்து சிறப்பாக நடத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஐரோப்பிய ஆணைய தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் ஜெர்மனியின் உர்சுலா வொண்டர் லெயின். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஆசிய கோப்பை மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நேபாள அணிக்கு 116 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது UAE அணி.